ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை புட்டு, அதாவது முருங்கைக்கீரை கம்பம் புட்டு செய்ய போகிறாங்க அம்மா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆதரவாக இருக்கும். வாங்க அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முக்கியமாக தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கம்பு வேணும். இதுக்கு தேவையான பொருள் நம்ம கம்பு எடுத்துக்கலாம். அதாவது சலிச்சு அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கம்பு, இதை பாருங்கள். ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா மிக்ஸி ஸ்டாரில் போட்டு நல்லா அரைச்சி மாவை எடுத்துக்கலாம். அப்படியே குறகுறப்பாக சொன்னாங்க அம்மா, அரைச்சி நம்ம குறகுறப்பாக எடுத்துக்கலாம். மிக்ஸி ஸ்டாரில் தான் அரைச்சி எடுக்கணும்னு சொன்னாங்க அம்மா, அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஒரு கத்தை முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கம்பம் புட்டு நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, நீங்களும் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. எப்படி சர்க்கரை போட்டு தான் எல்லோருமே புட்டு மினிமம் செய்வாங்க, சாப்பிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஜீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இது அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்களும் சாப்பிட்ருக்கோம் எல்லோரும். எனக்கு இப்போலாம் சாப்பிட்டதில்லை, அம்மா சின்ன பிள்ளையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவுக்காக நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறனால இது நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு, நல்லா சாப்பிட்லாம். ஜீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அம்மா. எண்ணெய் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் இது சேர்த்து தான் செய்ய போகிறாங்க அம்மா புட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸியில் அம்மா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. குறை குறைன்னு அரைச்சி அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கம்பம் மாவு. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு கத்த கீரையை உருவி அம்மா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அம்மா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை உருவி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அந்த முருங்கைக்கீரையில் கம்பம் மாவை போடுறாங்க பாருங்கள். எல்லா மாவுமே அதில் போடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். யாரும் இது வரைக்கும் முருங்கைக்கீரை வச்சு இதை செஞ்சதில்லை, அம்மா ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அம்மா செய்கிறது தெளிவாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டு ரெடி பண்ணுறாங்க கம்ப மாவில். அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போட நமக்கு ஆர்வமாக இருக்கும். ரெடி பண்ணிட்டாங்க அம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொன்னாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பம் புட்டு, அதாவது முருங்கைக்கீரை வச்சு ஜீனி இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்ட்டு சேர்த்துருக்காங்க அம்மா. இதுக்கு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா சால்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தான். எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். அம்மா ரெடி பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி பதமாக ரெடி. அம்மா கெட்டி பதமாக ரெடி பண்ணணுமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கெட்டி பதமாக அப்படியே மீடியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க, மாவையும் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணிக்கிங்க.
மாவில் மெயினாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை போட்டு பிணையும் போது தேவையான அளவு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போதுமாம்மா? போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா அடுப்பு எப்படி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானை வைக்க சொன்னாங்க. வையுமா? ஆ வையுமா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பண்ணி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னம்மா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்? இட்லி பானை வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி கொத்து மூடி, அதாவது இட்லி கொத்து வைக்கிறாங்க. ஒரு ஒயிட் கலர் துணி அது மேலே அம்மா போடுறாங்க. பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கொத்து வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணி தானே அது, காட்டன் துணி வச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அம்மா ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அள்ளி வைக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிக்கக்கூடாது, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, ஊற்றிட்டிங்கன்னா தலை தலைன்னு இருக்கும்னு சொன்னாங்க. மீடியமாக இருக்கட்டும் தண்ணி. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுப்பில் ஜூஸாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஒயிட் கலர் துணியை ஃபுல்லாமே மூடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தொடர்ந்து வீடியோ வரும், ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. நல்ல ரெசிபி நல்ல ஃபுட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் துணியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இட்லி மூடி போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மாவும் முருங்கைக்கீரையும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அடுப்பை தான் எரிய வைக்கணும். அடுப்பை நல்லா எரிய வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகுது பாருங்கள். அம்மா நல்லா தீ வச்சுருக்காங்க அடுப்பில். எப்படி ஏற்படுறாங்க பாருங்கள். நல்லா வெறும் உடச்சி வச்சு நம்ம நெருப்பு வச்சு நல்லா எரிய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 6 பேர் புதுசாக விருந்தாடி வந்திருக்காங்க.
அவங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இது வேகட்டும். வாங்க நான் அவங்கள யாருன்னு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க அவங்கள நான் காமிக்கிறேன். 6 பேர் இருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க, 2 நாள் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் அந்த 6 பேர் புதுசாக பிறந்திருக்காங்க நம்ம வீட்டில். பாருங்கள் எப்படி இருக்காங்க, அழகாக இருக்காங்களா? எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப கோழி வளர்க்குறது பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. உங்களுக்கு கோழி வளர்க்குறது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா வெந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்டு வெந்துடுச்சம்மா. ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையும் கம்பு மாவு புட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அதையும் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பனியாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி பானியை திரும்பி வச்சு எண்ணெய் ஊற்றுறாங்க அம்மா. பாருங்கள் எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடித்து வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போடுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா முருங்கைக்கீரையும் மாவு கம்பு மாவையும் வெவிச்சு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அதில் போடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு ரெடி ஆக போகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா பொல பொலம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருங்கைக்கீரை கம்பம் போட்டு
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஹாஃப் அன் அவரில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அம்மா. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. முருங்கைக்கீரைனால இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே நமக்கு இரும்பு சத்துன்னு சொல்லிடுவாங்க. அது கூட கம்ப மாவு புட்டு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்கல அம்மா. இறக்க போறியம்மா? ம், ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சம்மா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க அம்மா பாருங்கள். உப்பு தயாராகிடுச்சு. முருங்கைக்கீரை கம்பம் புட்டு எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க வீட்டில். அம்மா ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. யாரும் இது வரைக்கும் செய்யலை, நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா முருங்கைக்கீரை கம்பம் புட்டு ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஜீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெய் கடுகு அவ்வளோதான். செம்மையாக செஞ்சுருக்காங்க அம்மா, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சமைச்சி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் லைஃபிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.